வெல்கம் டு சசி சமையல். வணக்கம் வணக்க சமைக்கலாம், சுவைக்க சுவைக்க ருசிக்கலாம். இந்த வீடியோல டிராவலிங் எடுத்துட்டு போறதுக்கான ஒரு ஃபுட்டுங்க, லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கான ஒரு ஃபுட்டு. அதே சமயம் செய்யறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா லெமன் ரைஸ். அந்த லெமனை பிழிஞ்சு நம்ம சார் எடுத்து அது எப்படி நம்ம சாதத்துக்குள்ள கலந்து செய்ய போறோம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். இந்த நம்ம சார் ரெடி பண்ணி வச்சிருந்தோம்னா நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட நீங்க யூஸ் பண்ணலாம். 1 வீக் வரைக்கும் நீங்க அப்படியே யூஸ் பண்ணா கூட 2-3 நாளைக்கு கெட்டே போகாதுங்க, அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை தெரிவிக்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த சைஸ்ல 4 எலுமிச்சை பழம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். கட் பண்ண லெமன்ல இருந்து நம்ம ஜூஸ் தனியாக புழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இது நல்ல பெரிய சைஸ் லெமனுங்க, ஜூஸ் நிறைய வருது, அதனால நான் 4 லெமன் எடுத்திருக்கேன். பாருங்க நல்லா லெமன் இந்த மாதிரி புழிஞ்சு வெடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்தாச்சுங்க, பேனில் நான் ஆயில் சேர்த்துருக்கேன், நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் கடலைப்பருப்பு 1-2 டேபிள்ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு 1-2 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது கோல்டு கலர் வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வேர்க்கடலை 1-2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. இந்த பருப்பு வேர்க்கடலை எல்லாமே உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதிகமாக கொஞ்சமாக கூட சேர்த்துக்கலாம். இது சாப்பிடும்போது நடுவில் நடுவில் கடிப்படும் போது சாதத்தோடு சேர்ந்து அது ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க. இப்போ பாருங்கள் நல்லா கோல்டு கலராக மாறி வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு எல்லா பருப்பையும் மாற்றி வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சுங்க, இது தனியாக எடுத்து வச்சிடலாம், இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க. சீரகம் 1/2 ஸ்பூன், சீரக வாசனை பிடிக்காதுன்றவங்க அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ காஞ்சி மிளகாய் 1/6 எடுத்து வச்சுருக்கேன், அதை லைட்டாக சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 10 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை 1 கொத்து சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க. இது சேர்த்ததுக்கப்புறம் நல்லா 1 முறை கலந்து விட்டுக்கோங்க. லைட்டாக பொரிஞ்சு வரும். இந்த லெமனுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க லெமன் ஜூஸை ஃபில்டர் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இது லைட்டாக கொதிச்சு வரட்டும். லெமன் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாதுங்க. ரொம்ப நேரம் கொதிச்சு வச்சா லெமனில் இருக்கிற விட்டமின் சி அழிஞ்சிடும்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் டிராவலிங் எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் மட்டும் ரொம்ப நேரம் கொதிக்க வைங்க. நீங்கள் உடனே சாப்பிட்றதா இருந்தால் லைட்டாக கொதிச்சா போதும், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த வேர்க்கடலை பருப்பெல்லாம் நம்ம வறுத்து எடுத்து வைக்கிறது எதுக்குன்றதுனா, நீங்கள் இதை குழம்பு கூடவே சேர்த்து செய்யும்போது, இந்த லெமன் ஜூஸ் கூடவே சேர்த்து செய்யும்போது அதில் இருக்கிற புளிப்புத்தன்மை எல்லாம் இந்த பருப்பில் போயிடும். அப்புறம் நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப புளிப்பாக கடிப்படும் இந்த பருப்பெல்லாம். அப்போ உங்களுக்கு பல்கூச்சம் அதிகமாகிற மாதிரி தெரியும், ஒரு மாதிரி பல்கூச்சம் தெரியும், சாப்பிட பிடிக்காது. அதனால் சாப்பாடு கலக்கும்போது நீங்கள் அந்த மாதிரி சேர்த்து கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த புளிப்பு தன்மை இருக்காது, பல்கூச்சமும் தெரியாது. பாருங்கள் இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இது நல்லா ஆறட்டுங்க, ஆறட்டும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள் சாதம் நான் வடித்து ஆற வச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி பலப்பலான்னு வடித்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆற வச்சுருக்க இந்த லெமன் ஜூஸு இதில் உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ குழம்பு கொஞ்சம் சேர்த்தாச்சு, உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த குழம்புல வந்து உங்களுக்கு 7-8 பேர் சாப்பிடலாங்க.
இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க நல்லா கலந்து விட்டாச்சு. அவ்வளவுதாங்க நமக்கு சூப்பரா இப்போ ருசியான ஒரு லெமன் ரைஸ் சூப்பரா ரெடி ஆயி வந்திருக்கு. இதே மாதிரி இன்ஸ்டன்ட் புளியோதரை சாதம் எப்படி செய்யறதுன்னு ரைஸ்ல இருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பாய்.